வடக்கு பொய்கை நல்லூர், இதை சுருக்கமாக பொய்யூர் என்றும் சிலர் கூறுவர். நாகை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் நகரிலிருந்து அக்கரைப்பட்டை வழியாக வேளாங்கண்ணி செல்லும் வழியில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு பொய்கை நல்லூர் அமைந்துள்ளது. வெளியூர்களிலிருந்து பயணிப்பவர்கள் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை வழியாக வேளாங்கண்ணிக்கு பயணிக்கும் வழியில் உள்ள பறவை என்னும் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து இந்த ஊரை அடையலாம். வடக்கு பொய்கை நல்லூர் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது நந்திநாதேஸ்வரர் திருக்கோயிலும் அதற்கு அருகேயுள்ள கோரக்க சித்தர் ஜீவ சமாதி பீடமும்தான். சித்தர்கள் பலர் இந்த கோயிலுக்கு வந்து முக்தி பெற்றதால் இத்தலம் சித்தாச்சிரம் எனவும் போற்றப்படுகிறது. கோரக்க சித்தர் இவர் இந்தியாவின் வட மாநிலங்களிலும் நேபாளத்திலும் தமிழகத்திலும் மிக பிரபலமானவராக திகழ்கிறார். சீனாவிலும் இவர் குறித்து சில வரலாற்று சான்றுகள் உண்டு. இவர் இந்தியாவின் வட மாநிலத்தில் பிறந்தவராக அறியப்படுகிறார். தமிழகத்தின் சதுரகிரி வரை பயணம் மேற்கொண்டு போகரி நட்பை பெற்றதாகவும் பட்டினித்தார் காலத்துக்கு பிறகும் இவர் வாழ்ந்ததாகவும் ஒரு சில வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. 11 சித்தர்களில் இவர் 16வது சித்தராக உள்ளார். வடநாட்டில் நவநாத சித்தர் என்ற சித்தர் தொகுதியின் தலைமை சித்தராக இவரை போற்றி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோரக்பூர் என்ற நகரின் பெயருக்கும் இவருடைய புகழுக்கும் தொடர்பு இருந்தமைக்கு அங்கிருக்கும் கோரக்கநாதர் கோயிலே சான்று. நேபாளத்தில் கோரக்கா நகருக்கு பெயர் வர காரணம் கோரக்கரை என கூறப்படுகிறது. இன்றளவும் தமிழகத்தில் நேபாளிகளை கூர்கா என்றுதான் வழங்கி வருகின்றோம். சித்த மருத்துவம், யோகம், போர்க்கலை, சித்தரையில் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க பங்காற்றிய கோரக்கரின் புகழ் இந்தியா முழுக்க பரவி கிடக்கின்றது.